வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கரண்ட் ஆஃபீஸின் வணக்கங்கள். இந்த வீடியோ மெசேஜில் என்ன பார்க்கணும்னா, இன்றைக்கி தினத்தந்தி பேப்பரில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பிரச்சனையை பற்றி ஸோ கொஞ்சம் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். வேண்டுமென்றே கை செய்யவில்லையா, டிஎன்பிஎஸ்சி முறைகேட்டில் உயரதிகாரிகள் ஈடுபடலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டை நம்ம சென்னை ஹைகோர்ட் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தேர்வு முறைகேட்டில் டிஎன்பிஎஸ்சி உயரதிகாரிகள் ஈடுபடவில்லையா, வேண்டுமென்றே அவளை கைது செய்யாமல் போலீஸார் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹைகோர்ட் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி நடத்திய குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் மற்றும் விஏஓ எக்ஸாம்ஸ்க்கான தேர்வுகளில் மிகப்பெரிய முறைகேடு அரங்கிறது ஸோ கண்டுபிடிச்சாச்சு. இந்த முறைகேடில் இடைத்தரகராக செயல்பட்ட ஜெயக்குமார் உள்பட நிறைய பேரை வந்து சிபிசிஐடி போலீஸார் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட டிஎன்பிஎஸ்சி ரெக்கார்ட் கிளர்க் ஓம்காந்தன், ஸோ ரெக்கார்ட் கிளர்க்னு டிஎன்பிஎஸ்சியில் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஜெயக்குமாரின் கூட்டாளி சாபுதீன் மற்றும் பிஜஸ்குமார், ஸோ ஜாமீன் கேட்டு சென்னையில் ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த மனு மீது நீதிபதி ஜஸ்டிஸ் எம் நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ வந்து அரசு தரப்பில் வந்து ஆஜரான குற்றவியல் வக்கீல் ஐயப்பராஜ் டிஎன்பிஎஸ்சி நடத்திய மூணு தேர்வுகளில் நடந்த மோசடிகளை தான் போலீஸார் கண்டுபிடித்துள்ளனர், இன்னும் இதுபோல் எத்தனை தேர்வுகளில் முறைகள் நடந்திருந்தது தெரியவில்லை, இளைய தலைமுறையினருக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கும் இந்த டிஎன்பிஎஸ்சி நடத்தும் தேர்வில் முறைகேடு செய்து அந்த அமைப்பின் மீது நம்பிக்கையை இழக்கும் நிலைக்கு ஆளாகியுள்ளதால் மனுதாரர்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சார்பாக வந்து அரசு தரப்பில் வாதிட்டுருக்காங்க. இதையடுத்து நீதிபதி வந்து என்ன விஷயம் இருக்காருன்னா, மூணு தேர்வுகளில் முறைகேடு நடந்துள்ளது, மூணு அதிகாரிகள் தலைமையில் மூணு தனிப்படையினர் புலனாய்வு விசாரணை செய்கிறார்கள், இந்த மூணு தனிப்படையின் விசாரணையை எந்த அதிகாரி மேற்பார்வையிடுகிறார், ஸோ யார் வந்து மேற்பாடுகிறார், முறைகேடில் ஈடுபட்டதாக டிஎன்பிஎஸ்சியின் கீழ்மட்ட ஊழியர்கள் மட்டும் போலீஸார் ஏன் வந்து லோயர் கிரேடில் கொண்டு அரெஸ்ட் பண்ணீங்க, கண்டிப்பாக வந்து ஹையர் கிரேடில் இருக்கவங்க கண்டிப்பாக அதை மாற்றிருப்பாங்களே, மேல்மட்ட அளவில் யாரும் முறைகேடில் ஈடுபடவில்லையா, உயரதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபடுவதை தெரிந்தும் வேண்டுமென்றே அவர்களை போலீஸார் கைது செய்யாமல் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸை கேட்டிருக்காப்புல. அப்போது குற்றவியல் வக்கீல் கொரோனா ஊரடங்கினால் புலன் விசாரணை தீவிரமாக மேற்கொள்ள போலீஸாரால் முடியவில்லை என்றார். அதுக்கு நீதிபதி, புலன் விசாரணைக்கும் இதுதான் சரியான நேரம், ஊரடங்கில் சிபிசிஐடி போலீஸாருக்கு என்ன வேலை உள்ளது, முறைகேட்டில் ஈடுபடுவதை கைது செய்யலாம், புலன் விசாரணை தீவிரப்படுத்தலாம், ஏன் இதை செய்யவில்லை, அப்போதுதான் புலன் விசாரணை மீது பொதுமக்களுக்கு நம்பிக்கை வரும், விசாரணை ஒரே நிலையில் இருப்பதற்கு பதில் அடுத்த கட்டத்துக்கு போலீஸார் எடுத்து செல்ல வேண்டும், கடந்த சில நாட்களாக விசாரணையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்று கருத்து தெரிவித்தார். பின்னர் இந்த ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து ஃபேவராக மாணவர்களுக்கு ஃபேவராக போயிட்டுருக்கு, சரிங்களா. ஸோ ஜாமீன்லாம் கொடுக்கல, என்ன கேட்டால் முறைகேடுன்றது எல்லா இடத்துலையுமே இருக்க தாங்க செய்யும், என்னிடமும் முறைகேடு உள்ளது, உங்களிடம் உள்ளது, நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒருக்காக நம்ம ஒரு இடத்துல பொய் சொல்லுவோம், நம்ம சுயநலமாக இருப்போம், ஏதோ ஒரு நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்கும், நம்ம மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு தான் இருக்கு, நம்ம பண்ணுறது சின்ன தப்பு, அவங்க பண்ணுறது பெரிய தப்பு, அடுத்தவங்க வாழ்க்கையிலே கை வைக்கணும் தப்பு இல்லையா. ஸோ எக்ஸாம்ஸ் என்னதான் வந்தாலும் திருடனாய் பாட்டு திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லி பழமொழியே சொல்லுவாங்க. ஸோ அங்கங்கே இருக்கிறவங்க அவங்களுடைய ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணணும், தப்பு பண்ணாமல் இருந்தாவே போதும். ஸோ முறைகேடு வந்தாலும் வரலாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது எங்கிருந்தாலும் ஒரு சதவீதம் இருக்கத்தான் போகுது, அதுக்காக நம்ம ஒன்றும் வருந்தக்கூடாது. நமக்கு தேவை ஒரே ஒரு சீட், நூறு சீட்டு போகிறனா ஒரு சீட்டு முறைகேடா போனால் போதும், தொண்ணூத்தொம்பது சீட் இருக்குது, தொண்ணூத்தொம்பது பேர் வேலை வாங்கட்டும், அந்த ஒரு முறைகேட்டுக்கு என்றைக்கே அவனால வந்து அதுக்கான தண்டனையை கண்டிப்பாக அனுபவிப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, படிச்சுட்ருக்கவங்க நல்லா வேகமாக படிங்க. ஸோ லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் வரப்போகுது, குரூப் ஒன் ஃபிலிம்ஸ் வரப்போகுது, அதுக்கப்புறம் குரூப் டூ ஃபிலிம்ஸ் வரப்போகுது, டிஎன்இபியில் அசர் எக்ஸாம் காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ போலீஸ் எக்ஸாம் பிசி 21 வயசு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா பிசி எக்ஸாம் காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து படிச்சுட்டு ரெடியாக இருங்க. ஸோ இதெல்லாம் வந்து புலம்பிகிட்டு இருக்க வேணாம், டைம் வேஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சரிங்களா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க ஒரு அப்டேட்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டெஸ்ட் பே ஜாயின் பண்ண விருப்பம் இருப்பவர்கள் 9629905190க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.